நேயர்களுக்கு வணக்கம். 2021 திமுக தலைவர் ஸ்டாலின் தலைமையில் ஆட்சி அமைத்ததுமே நிதியமைச்சராக பதவியேற்ற பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் முக்கியமான சீர்திருத்தங்களை நிதித்துறை மூலமா முன்னெடுக்க வேண்டும்னு ஸ்டாலின் கிட்ட வற்புறுத்தினாரு. பிடிஆருடைய கோரிக்கைகளை முதல்வர் ஸ்டாலினும் ஏற்றுக்கொண்டாரு. அதன் அடிப்படையில இந்த ஆட்சியில முதல் ஆளுநர் உரையிலையும் அதையடுத்து முதல் பட்ஜெட்லையும் நிதித்துறை சீர்திருத்தங்கள் பற்றி முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டது அரசு. 2021-2022 பட்ஜெட்ல தணிக்கை துறையோட அடிப்படை சீர்திருத்தத்தை இந்த அரசு முன்னெடுக்குது. இதன்படி தமிழ்நாடு அரசுடைய அனைத்து துறைகளிலையும் உள்ள தணிக்கை அமைப்புகள் நிதியமைச்சகத்தின் கீழே ஒரே குடைக்குள்ள கொண்டு வரப்படும். ஒருங்கிணைக்கப்பட்ட தணிக்கை அமைப்பு மற்றும் அனைத்து துறைகளிலையும் நடக்கிற வரவு செலவுகளை தணிக்கை செய்யும்னு அறிவிச்சாரு பிடிஆர். இதன்படி 2022 ஏப்ரல் 7 வெளியிடப்பட்ட அரசாணையில மாநில தணிக்கை டைரக்டர் ஜெனரல் அப்படிங்கிற பதவி உருவாக்கப்படும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் அந்த அரசாணையில கவனமான ஆய்வுக்கு பிறகு தணிக்கை டைரக்டர் ஜெனரல்ங்கிற பதவியை உருவாக்குவதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கு. உள்ளாட்சி நிதி, கூட்டுறவு தணிக்கை, ஆவின் தணிக்கை, இந்து சமய அறநிலையத்துறை தணிக்கை மற்றும் அரசோட மற்ற துறைகளோட தணிக்கை ஆகியவை ஒருங்கிணைக்கப்பட்டு நிதியமைச்சகத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிற டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஆடிட் அப்படிங்கிற பதவியின் கீழே கொண்டு வரப்படும். அதாவது இப்போ நடைமுறையில் இருக்கிற சிஸ்டம் என்னன்னா, பட்ஜெட்ல ஒவ்வொரு துறைக்கும் நிதி ஒதுக்கப்பட்டு அது அந்தந்த துறைகள்ல செலவிடப்படுது. நிதியமைச்சகத்தால ஒதுக்கப்பட்ட நிதி எப்படி செலவு செய்யப்படுதுங்கிறதுக்கான தணிக்கையை அந்தந்த துறைகளே மேற்கொண்டு வருது. தத்தமது துறைக்குள்ள தணிக்கையை முடிச்சுட்டு அந்த அறிக்கையை நிதியமைச்சகத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இந்த முறையில அதிக அளவு முறைகேடுகள் நடைபெற்றிட வாய்ப்பு இருக்கிறதாகவும், அரசு நிதி ஒழுங்கா செலவிடப்படாம அந்தந்த தணிக்கை துறையின் மூலம் சீர் செய்யப்பட்டு சமாளிக்கப்படுறதாகவும் நிதியமைச்சர் பிடிஆர் கருதினாரு. முதல்வர் ஸ்டாலின் கிட்ட எடுத்து சொல்லி ஒருங்கிணைக்கப்பட்ட தணிக்கை துறையை நிதியமைச்சகத்தின் கீழே கொண்டு வந்தா ஒவ்வொரு அமைச்சகத்திலையும் நடக்கிற முறைகேடுகள் தடுக்கப்படும்னு முதல்வர் கிட்ட தெரிவிச்சு இந்த சீர்திருத்தத்துக்கு அனுமதி பெற்றாரு நிதியமைச்சர். அதன்படியே இப்போது அரசாணை வெளியிடப்பட்டு விரைவில் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஆடிட் அப்படிங்கிற புதிய பதவிக்கு இந்தியன் அக்கவுண்ட்ஸ் அண்ட் ஆடிட் சர்வீஸ் சொல்லப்படுற IAAS அதிகாரியை நியமிக்கிறதுன்னு முடிவெடுக்கப்பட்டிருக்கு. அதே நேரம் இந்த அரசாணையின் 13 பொதுத்துறை அல்லது தனியார் துறையில நல்ல அனுபவம் பெற்றவரையும் தணிக்கை தலைமை இயக்குனர் பதவிக்கு நியமிக்கலாம்னு சொல்லப்பட்டிருக்கு. முன்னாள் அமைச்சரும் முன்னாள் நிதியமைச்சருமான ஓ பன்னீர்செல்வம் இதை எதிர்த்து அறிக்கை ஒன்ன வெளியிட்டிருக்கிறாரு. தணிக்கை துறையை தனியாருக்கு தாரை வார்க்கிற முயற்சி இதுன்னு அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு. இது குறித்து நிதியமைச்சக வட்டாரத்தில் விசாரிச்சப்போ இந்தியன் அக்கவுண்ட் அண்ட் ஆடிட் சர்வீஸ் பணியில ஓய்வு பெற்றவங்களை நியமிக்கிறது தான் நிதியமைச்சரோட நோக்கம். அதே நேரம் தனியார் துறையில் இருக்கிற சில அதிகாரிகள் மிக நேர்மையான முறையில் செயல்படுற வாய்ப்பு இருக்கிறதால இந்த துறைக்கு நேர்மை மிக முக்கியமான தேவையா இருக்கிறதால அப்படி ஒரு ஆலோசனையும் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அதே நேரம் ஒவ்வொரு துறையோட செண்டும் இனி நிதித்துறை மூலம் முதல்வர் ஸ்டாலின் கையில நேரடியா இருக்கிறதால இனி ஆடிட்டிங் மூலமா எந்த அக்கப்போரும் நடத்த முடியாது. அதனால பன்னீர்செல்வத்துடைய இந்த அறிக்கையை பார்த்து உள்ளபடியே சில அமைச்சர்கள் மகிழ்ந்து வரவேற்றிருக்கிறாங்க. காரணம், இந்த முறை அமலுக்கு வந்தா பல்வேறு துறைகளோட அமைச்சர்கள் தங்கள் கைகள் கட்டப்படும்னு அறிஞ்சிருக்கிறாங்க. பிடிஆர் மூலம் முதல்வர் தான் இந்த ஆடிட் கடிவாளத்தை அமைச்சர்கள் கழுத்துல மாட்டி இருக்கிறாருங்கிறது தான் கோட்டை வட்டாரத்து குரலா இருக்கு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க, மின்னம்பலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.